ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம துபாயில் இருக்கிற கவுனிச் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். சரி சரி, உடச்சு வரீங்க, வைங்க. என்னடா அது, தடவாத அழுக்கு எடுத்துறாத, அழுக்கு தொடச்சு எடுத்துறாத. பொன்மாடு இல்லையா? இல்லை, ஆனால் சைஸ் எல்லாம் பொன்மாடு மாதிரி தானே இருக்கு. வைக்க கட்டு வேற, ரெண்டு கட்டு வேற. தை பொங்கல் வந்ததம்மா, தந்தன தின்னானே. அம்மா எப்படி பாடுவேன்? இதில் போட்டுதான் இப்போ வந்து எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏரியாவுக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் இருக்கிற கவுனிச் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸிட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து ரெண்டு மூணு எக்ஸிட் இருக்குது. லாஸ்ட் எக்ஸிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸிட்லேயே வந்து ஏதாவது ஒரு தீம் வச்சு இங்கே வந்து ஒரு ஏரியா கவர் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இங்கே வந்து என்ன தீம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் வந்து லவ் லேக் இருக்கும் இல்லையா, எங்கேயும் எப்போதும் காதலில் பார்த்தீங்கன்னா, ஒரு அவங்க பேர் ஜெயம் ரவியும் அவங்க ஹன்சிகா மோத்வானியும் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து லாக் பண்ணி அந்த இதை கீழே தூக்கி போடுவாங்க பாருங்களேன், அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. இந்த ஏரியா வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது, அதனால் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா தாராளமாக இங்கே அழகாக எடுக்கலாம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா லவ் லேக் அப்படிங்கிற ஒரு தீம் வச்சுருக்காங்க. நாங்கள் எல்லாமே வந்து லாக்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அங்கே போய்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய தீம் இருக்குது, அதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துட்டே வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ராபிட்டோட டவுன் அப்படின்னு இருக்குது. இது உள்ளார என்ட்ராயி ராபிட் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தீம் வச்சுருக்காங்க. அப்புறம் மெயினாக வந்து சீட்டு வச்சுருக்காங்க, ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் வாங்க. லாஸ்ட் எக்ஸிட், இது வந்து கவினாஜில் இருக்குது. கவினாஜ் துபாயில் கவினாஜ் ஹைவேஸில் வந்தீங்கன்னா வரலாம். இதில் எல்லாரும் ஹாய் சொல்லிருங்க. அம்மோ ஹர்ஷிதா, அப்படியா என்னடா அது, தடவாத அழுக்கு எடுத்துறாத, அழுக்கு தொடச்சு எடுத்துறாத. அவங்க தொடப்பாங்க, வாங்க ஹைஃபை கொடுத்துருவா. பொன்மாடு இல்லையா? இல்ல, ஆனா சைஸ் எல்லாம் பொன்மாடு மாதிரி தானே இருக்கு. வைக்க கட்டு வேற, ரெண்டு கட்டு வேற இருக்கு. வைக்க கட்டு பாருங்க. ஹர்ஷிதா பாத்துருக்கு. தை பொங்கல் வந்ததம்மா, தந்தன தின்னானே. அம்மா எப்படி பாடுவ? அம்மா பாடுறா.
கை கொட்டி கும்மி அடிப்போம் எப்படி கொலவை சத்தமா The loving couples in the love park. ஒன் இன் டூ வின் அப்படின்ட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீ பால்ஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு வவுச்சருக்கு வந்து 25 dirhams. இது வந்து இந்த டாக் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த பப்பிலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. மோஸ்ட்லி இங்கே வந்து நைட் டைமில் வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து மதியான டைமில் வந்திருக்கோம். இந்த சைடு பப்பீஸ்லாம் இருக்குது. இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் நிறைய டால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே வந்து பாருங்கள் நிறைய டெடி பியர், ஃப்ளமிங்கோ இதெல்லாம் இருக்கு. சரி ஓகே, நின்னு நின்னு நின்னடா. ஹை, டக்கு நிறைய இருக்கு. இங்க பாரு டக்கு நிறைய இருக்கு பாருடா. எவ்வளவு டக்கு பாருடா. இங்க இப்ப அலௌட் இல்லடா, நைட் டைம் தான் வரணும். நைட் டைம் தான் இப்போ, இப்போ இல்ல நைட் டைமுக்கு தான். அக்கா எவ்வளவு டக்கு இருக்கு பாருங்க அக்கா. சூப்பராக இருக்கு. அம்மா நின்னுடா, நின்னு மான்ல நின்னுக்கோ. ஹலோ, பழைய வண்டியில போ. சரி சரி, உடச்சு வரீங்க, வைங்க. பொம்மை எடுத்துரும்.
சரி அங்க பாரு அங்க பாரு கேமரா பாரு ஏய் உலந்துறாத நீ பண்ண ம் போதும் ஏய் பாத்து நம்ம கேமரால பார்க்கலாம் ம் ஹாய் போடுடா என்ன மது இதுல போட்டு தான் இப்ப வந்து எங்க காதுல வந்து நிறுத்திட்டு போ ஓகே நீங்க ப்ராமிஸ் பிரிட்ஜ் கிட்ட நின்னு நீங்க ப்ராமிஸ் பண்ணனும் இதுنا ப்ராமிஸ் பிரிட்ஜ் என்ன ப்ராமிஸ் பண்ணனும் நாங்க பிரிய மாட்டோம் அப்படிலாம் கிடையாது இது மேல சத்தியத்தை நீ பண்ணனும் சத்தியம் பண்ணு சண்டை போட மாட்டல்ல சண்டை அப்புறம் வேலை செய்ய அது செய்யணும் சொல்ல கூடாது ஓகே ரெண்டு பேர் சேர்ந்து லாக் பண்ணுங்க வீட மட்டும் க்ளீன் பண்ணிடுங்க போட்டுருங்க சுமதிக் போடுங்க அப்படி முன்னாடி போடுங்க ஓலாம் தானே முன்னாடி போடுங்க அதையா பின்னாடி போடுறீங்க உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இவங்க கண்ணு தெரியலையா பாதி வீடியோ பாருங்க ஓகே மக்களே நீங்க தான் சாட்சி ஜாக் தான் க்ளீன் பண்ணனும் இனிஷியல் மட்டும் H&P பெரிய லாக் பண்ணிருக்கீங்க சூட்கேஸ்ல உள்ளதை எடுத்துட்டு வந்திருக்கோம் அதான் வெவே இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம ஐயோ கொஞ்ச வருஷத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன் ரெண்டு பேர் லாக் போட்டு நான் ஃபர்ஸ்ட் சரி பாப்பா நம்ம ரெண்டு பேர் இங்க பாருங்க அக்கா இவ்வளவு வெயிட் அதான் திண்டுக்கல் போட்டு தான் இருக்கு போல இருக்கு 125 இயர்ஸ் கோல்டன் ஜூப்ளி என்ஜாய் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்சா 75 இயர்ஸ்ல வந்து இங்க தூக்கி போற மாதிரி இருக்கணும் அதான் எங்களோட விஷ் கரெக்ட்டா எனக்கு டிசி ஆகுது வனிதா 20 வருஷம் எப்படி போச்சு நீ 25 வருஷமா ஐயோ இப்போ நெக்ஸ்ட் கப்பல் ஷர்மிளா டானியல் எல்லாரும் போடலாம் இருந்தாலும் எல்லாம் உலக மக்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் இந்த வருஷம் பீஸா இருக்கணும் அதுதான் என்னோட விஷஸ் அவர் விஷஸ் ஆல்சோ நாங்கள் லாக் பண்ணுறோம் ஓகே வா அவங்ககிட்ட வேணா
தான் லாக் பண்ணிருக்கேன் நான் பண்ணல நான் லாக் ஆகி கிடக்குறேன் ஓகே அர்ஷிதா நீ என்ன எழுதுற நீ எழுதியா அர்ஷிகுட்டி ஐயோ என்ன ஏபிசி எழுதுற அக்கா பேய பிள்ளை எழுதுற ஐயோ அக்கா ஹார்ட் ஷேப் பாருங்க ஐயோ ஏ அர்ஷிதா இங்க பாரு What is this? என்ன போட்டிருக்க ஹார்ட் ஷேப் எல்லாம் போட்டிருக்கு சேக்கு எப்போ பார்த்தாலும் நீ சொல்லுவ இறத்தம் இறத்தம்னு எங்கள் குடும்பத்தில் எல்லாம் அப்படி இருக்காதுப்பா அப்படின்னு எல்லாம் பார்த்துக்க கை போட்டிருக்கியா ஃபைவ் போட்டிருக்கியா சரி ஃபைவா அஞ்சு பேரா கே சரி போதும் அப்பா இப்போதான் புது பூட்டா இருக்குக்கா இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய பூட்டெல்லாம் அடேங்கப்பா 100 வருஷம் அவங்களுக்கெல்லாம் கன்ஃபார்ம் தான் எல்லாம் பண்றாங்களே அந்த மாதிரி இது வந்து நைட் டைம்ல நல்லா இருக்கும் ஏகா இந்த மாதிரி பண்றோம் ஃபுல் லைட்டிங்ஸா இருக்கும் நைட் டைம்ல இந்த பாருங்க போட்டிங் மாதிரி லைட் செட் பண்றாங்க பாருங்க நைட்ல செட்டிங் ஆகும் சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு வியூ நவாதா போடலாம் இல்ல எல்லாம் போடுவீங்க இங்க பாரு இங்க பாரு பாத்தா நீ அந்த சைடு போடி கப்ப போடி தள்ளி விடுறாதீங்க போட கூடாது வச்சிடணும் போது போது வச்சுட்டு அம்மா இங்க இங்க போற இங்க போற உன்னோட ரேபிட் போது வச்சிரு மெதுவாய் மெதுவாய் கியூட் அண்டப்பா போதுவா
இந்த ஏரியாவை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்திருந்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒன் டைம் போயிட்டு நல்லா விசிட் பண்ணிட்டு வாங்க. அதுவும் மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டு, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஏரியா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவெல்லாம் நாங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்காக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து காலையிலேருந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு மணி பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரமலை இருக்கிற காரசாரம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நான்வெஜ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நான் கொஞ்ச நாளாகவே வந்து நான்வெஜ் சுத்தமாக எடுத்துக்கிறது இல்லை, வெஜ் மட்டும் சாப்பிட்றது. இங்கே வந்து நாட்டுக்கோழியெலாம் ரொம்ப நல்லா இருந்தது, நாட்டுக்கோழி பிரியாணி. அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டி இருந்தது. மற்றவங்க எல்லாருமே வந்து நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்டாங்க, நான் வந்து வெஜ்ஜும் அப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரையும் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது, எதுவுமே குறைன்னு இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஃபீல் இருந்தது. என்னென்னா நம்ம ஊர் பாட்டிகள், நம்ம ஊர் குட்டீஸுங்க, நம்ம ஊர் பெரியவங்க, தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்தனுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் இருந்துச்சு. இது வந்து ஏதோ ஒரு சிக்கன் சொல்லியிருந்தாங்க, அது எனக்கு டேஸ்ட்டு கூட தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பிரியாணி ஸ்டைலில் இருந்தது. அப்புறம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நம்மளுடைய பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீ குடித்தா தான் அன்னைக்கு பொழுது நல்லபடியாக போன மாதிரி இருக்கும். டீயும் குடிச்சிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வ்ளாகில் உங்களை வந்து ஏதாவது ரெசிபியோட பார்க்குறேன். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாய்.